நீங்க லீகலா அன்லிமிட் ஸ்பீட்ல ஒரு பப்ளிக் ரோட்ல ஓட்டணும்னா உலகத்துலேயே ஒரே ஒரு ரோடு தாங்க இருக்கு நான் ரேஸ் ட்ராக் பத்தி பேசலை பப்ளிக் ரோட பத்தி பேசுகிறேன் ஆஹா ஆட்டோபேன் ஜெர்மனி இந்த ரோடு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோமீட்டருக்கு இருக்கு ஒட்டுமொத்த ஜெர்மனியை கவர் பண்ணிடும் ஆனா அந்த ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்ல ஸ்பீட் லிமிட் இருக்கு அது இல்லாம ஒரு பத்து பர்சன்ட் டெம்பரரி ஸ்பீட் லிமிட் இருக்கு டெம்பரரி ஸ்பீட் லிமிட்னா சீசன் பொறுத்து டிராஃபிக் பொறுத்து அவங்க டிஸ்பிளேல நம்பர் மாத்திப்பாங்க மீதி இருக்கிற எழுபது பெர்சென்ட்டுக்கு மேல அட்வைசரி ஸ்பீட் லிமிட் தான் சொல்ல போனா அன்லிமிட்டட் தான் ஆட்டோபேனோட ஆவரேஜ் ஸ்பீட நூத்தி நாற்பது கிலோமீட்டர் பெர் அவர் தான் நம்ம உகாட்டி ஷீரான் நானூத்தி பதிமூணு கிலோமீட்டர் பெர் அவர் போனதான் அந்த ரோட்ல தான் நீங்க ஜெர்மனி போனா அந்த ரோட்ல கார் ஓட்டுறதுக்குன்னே நிறைய சூப்பர் கார்லாம் வாடகைக்கு கொடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்த ரோடு இருக்கான் அவங்களோட லேன் ஹேண்ட்லிங்க ரொம்ப அழகா இருக்குங்க நீங்க இருக்கிறதுல ஹை ஸ்பீட்ல ஓட்டணும்னா லெப்ட் எக்ஸ்ட்ரீம் லேனை பிடிச்சி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓரளவுக்கு ஸ்பீட் போன அப்புறம் மிடில் லேனுக்கு வந்துருங்க எப்பயுமே அதுல ஒரு லேன் ஃப்ரீயாவே தான் இருக்கும் நீங்க லெத்தாரி ஓட்ட போறீங்கன்னா ரைட் எக்ஸ்ட்ரீம் லேனுக்கு வந்துருங்க எனக்கு ரொம்ப ஆசையா தாங்க இருக்கு ஆட்டோவேன்ல போய் கார் ஓட்டணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா சொல்லுங்க சேர்ந்து போயிட்டு வரலாம் கருத்துக்களை மிக கச்சிதமாக போங்க